வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே. செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேனா என்ன, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே. இந்த மாதிரி தான் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேவோட அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கடையில் வாங்கினோம்னா இந்த செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே இப்படி இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 7 LED இருக்குது. அதாவது ஒரு தனித்தனியான 7 LED, அது சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் இந்த செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே. இந்த பிக்சரில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும். அதாவது 7 LED தனித்தனியாக 8 அப்படிங்கிற ஷேப்பில் அதை ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு எல்இடி. இதோட நேம் வந்து ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எல்இடிக்கும் ஒரு நேம் இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு நேம். நெக்ஸ்ட் எல்இடி பாருங்கள், பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எல்இடி சி, அடுத்தது டி, அடுத்தது இது இ எல்இடி. இந்த எல்இடி பார்த்திங்கன்னா எஃப் அப்படிங்கிற எல்இடி. கடைசியாக மிடில் இருக்கிறது ஜி அப்படிங்கிற எல்இடி. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடைசியாக நெக்ஸ்ட் ஒரு எல்இடி, அதாவது இந்த ஹச் அப்படிங்கிற எல்இடி, அல்லது ஹச் அல்லது டிபின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல நமக்கு டெசிமல் பாயிண்ட் தேவைப்படும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெயிங் மிஷினில் பார்க்கலாம் நீங்கள், 1.2 kg அப்படின்னா அந்த 1 பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட் தான் இந்த ஹச் அப்படிங்கிற டிஸ்பிளே. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து எப்போமாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த இதுக்கு வந்து செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற நேம் இருக்குது. இந்த செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆனோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன் காமன் கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் கேத்தோடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேத்தோடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமன் மைனஸ். மொத்தம் இந்த 7 LED, அதாவது ஒவ்வொரு எல்இடிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் இருக்கும், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 7 LED எடுத்து அந்த 7 LEDயோட மைனஸ் பின் எல்லாத்தையும் காமனாக கனெக்ட் பண்ணி கிரவுண்ட், அதாவது மைனஸில் கனெக்ட் பண்ணிடுவோம் டைரெக்டாக. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ அப்படிங்கிற புள்ளியில் அந்த பாயிண்டில் வந்து ப்ளஸ் ஒயரை கொடுக்கும்போது அந்த ஏ அப்படிங்கிற எல்இடி மட்டும் எரியும். இதே இது பி அப்படிங்கிறதுல ப்ளஸ் ஒயரை கனெக்ட் பண்ணோம்னா பி அப்படிங்கிற எல்இடி மட்டும் எரியும். இதுதான் காமன் கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது உள்டாவாக காமன் ஆனோடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 7 LEDயோட ப்ளஸ் ஒயர் எல்லாத்தையுமே காமனாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் காமன் ஆனோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமன் கேத்தோடு, காமன் ஆனோடு, இந்த மாதிரி ரெண்டு டைப்லையுமே நமக்கு வந்து செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே கடையில் அவைலபிளாக இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேவை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாம் காமன் கேத்தோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஃபுல்லாக காமனாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஒயர் மட்டும் தனித்தனியாக ஒவ்வொரு, அதாவது ABCDEFGல ப்ளஸ் ஒயர் கனெக்ட் பண்ணணும். நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்இடி எரிய ஆரம்பிக்கும். அது மூலமாக நமக்கு வந்து நம்பர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பர்ஸ் பாருங்கள், இப்போ நான் சாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி 0 வேணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு ஜியை தவிர மற்ற எல்லா எல்இடியும் எரிஞ்சால் தான் 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதே இது ஒரு எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி, இந்த பிசி எல்இடி மட்டும் எரிஞ்சதுன்னா நமக்கு 1 மாதிரி தெரியும். இந்த மாதிரி தான் 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. நமக்கு தேவையான எல்இடி சரியாக வச்சு நம்பர்ஸ் மாதிரி தெரிய வைக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த பிக்சர் பாருங்கள், இந்த இது பார்த்தீங்கன்னா கடையில் நமக்கு ரியலாக கிடைக்கக்கூடிய செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே. இந்த செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கீழே 5 pins இருக்கும், மேலே 5 pins இருக்கும். இந்த பின்ஸ் எல்லாம் எதை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பார்த்த ஏபிசிடி அந்த பின்ஸ் தான் குறிக்க போகுது. ஸோ அந்த பின்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பின் பாருங்கள், இது வந்து இ பின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இ எல்இடி எரியணும்னா இந்த பின்ல ப்ளஸ் ஒயர் கனெக்ட் பண்ணிங்கன்னா எரியும். நெக்ஸ்ட்டு டி, இதில் டியில் வந்து ப்ளஸ் ஒயர் கொடுத்தீங்க அப்படின்னா டி பின், டி எல்இடி எரிய போகுது. நெக்ஸ்ட் தேர்டு பின் பாருங்கள், காமன் அப்படிங்கிற பின்னு, இது வந்து காமனாக இருக்கக்கூடிய கேத்தோடு பின்னு. நெக்ஸ்ட்டு சி, அடுத்தது ஃபிஃப்த்து பின் பார்த்தீங்கன்னா டிபி, அதாவது டெசிமல் பாயிண்ட்டு. சிக்ஸ்த்து பின்னு பி, செவன்த்து பின் ஏ, எயித்து பின் காமன், நைன்த்து பின் எஃப், டென்த்து பின்னு ஜி பின். ஸோ இந்த மாதிரி ஏலருந்து ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய பின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் காமன் பின் கொடுத்துருப்பாங்க, டிபி பின் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் எந்தெந்த பின்ல கனெக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்தந்த பர்டிகுலர் எல்இடி எரிய ஆரம்பிக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு சிமுலேஷன் மூலமாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், இதுதான் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ இந்த செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த செவன், அதாவது ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படிங்கிற பின்ஸ் இருக்குது. இந்த பின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பின்னு. ஸோ இந்த மாதிரி பின் வந்து நான் மொத்தம் 7 எடுத்துக்கிறேன். இந்த 7 பின்னையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வயர் மூலமாக 1 by 1 கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், இதில் 0 இருக்குது. ஆக்சுவலி 0 அப்படின்னா கேத் மைனஸ். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது காமன் கேத்தோட டைப்பு. ஸோ நான் இப்போ வந்து அதாவது ப்ளஸ் அல்லது 1 அப்படிங்கிற சிக்னல் கொடுத்தேன்னா அந்த லைட் அறியும். நான் இப்போ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே 0 0 0 இருக்குது, அதனால எந்த லைட்டும் எரியலை. இதே இது ஒரு எக்ஸாம்பிள், நான் 0 வேணும் அப்படின்னு எடுத்தோம்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ பி சி டி இ எஃப், ஸோ இது எல்லாமே எரிஞ்சதுன்னா நமக்கு எனக்கு வந்து 0 மாதிரி தெரியும். ஸோ இப்போ 1 by 1 நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 1 பார்க்கலாம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். பிசி, ஸோ அப்படின்னா 1 எரியும் எனக்கு, ஆஃப் பண்ணிக்கிறேன். அகெயின் 2 வேணும் அப்படின்னா 2 பாருங்கள், ஏ எரியணும், பி எரியணும், தென் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜி எரியணும், தென் இ எரியணும், தென் டி எரியணும். ஸோ எரிஞ்சால் 2 அப்படிங்கிறது ஆகும். பாருங்கள் 2 மாதிரி தெரியுதுங்களா. தென் நெக்ஸ்ட்டு 3 வேணும்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. 3 ஏ பி சி வேணும், டி வேணும், இஎஃப் தேவையில்லை, தென் ஜி. ஸோ 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 வேணும் அப்படின்னா 4, பி வேணும், சி வேணும், ஜி வேணும், எஃப் வேணும், 4 எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 ஏ வேணும், எஃப் வேணும், ஜி வேணும், சி வேணும், தென் டி வேணும், 5 நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். 6 வேணும்னா ஏ எஃப் ஜி டி சி டிஇ. ஸோ 6 நமக்கு இப்போ 6 மாதிரி தெரியும். 7 வேணும்னா ஏ பி சி. ஸோ நெக்ஸ்ட் 8. ஸோ 8 அப்படின்னா எல்லாமே வேணும். 1 2 3 4 8. ஸோ எல்லா எல்இடியும் இருந்ததுன்னா 8 மாதிரி தெரியும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இ மட்டும் எரியலை அப்படின்னா 9 மாதிரி தெரிய போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஆர்டினோ ப்ரோக்ராம் மூலமாக இந்த 7 segment எல்இடி டிஸ்பிளேவை 0 to 9 வரைக்கும் எரிய வைக்கிறது எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இது மாதிரியான டெக்னிக்கலான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.